வெல்கம் டு மெல்லி அம்மா சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சுவையான வாழைப்பூத்தொக்கு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 150 கிராம் சின்ன வெங்காயம், பூண்டு வந்து ஒரு 20 பல் எடுத்திருக்கேன். இப்போ வானலி அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், இது ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் 3 மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொன்னரமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு இது கூட சேர்த்து 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். இது பொன்னிறமானது எடுத்துடலாம். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காயில் 2 நெல்லிக்காய் அளவுக்கு புளி இது கூட சேர்த்து போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு இது கூடையே போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது பொன்னிறமானதும் எடுத்துகிட்டு போகிறப்போ இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடானதும் நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூவை இது கூட சேர்த்து அதே போல் 1 மூடிலேருந்து 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த வாழைப்பூத்துக்கு சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் எடுத்துடலாம். இது கூட மற்ற பொருட்களையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன். இந்த வாழைப்பூத்தொக்கு ரொம்பவே சுவையானதாக இருக்குங்க. இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.